நாகரீகம் வளர்ந்துள்ள இந்த காலத்தில் இரண்டு நிமிடத்தில் தயாராகும் ஃபாஸ்ட்ஃபுட் பழக்கங்கள் நமது அன்றாட வாழ்க்கையை ஆக்கிரமித்துள்ளன இதனால் உடலுக்கு பல்வேறு தீங்கு ஏற்படுகிறது குறிப்பாக உணவு செரிமான மண்டலத்தின் முக்கிய காரணியாக உள்ள கல்லீரல் வெகுவாக பாதிக்கப்படுகிறது கல்லீரல் அழற்சி தற்போது பலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நோயாக உருமாறி வருகிறது கல்லீரல் அலர்ச்சி நோயால் உலகம் முழுவதும் முப்பது கோடி பேரும் இந்தியாவில் நான்கு கோடி பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்திலும் இதன் பாதிப்பு பரவலாக காணப்படுகிறது கல்லீரல் அலர்ச்சிக்கு சரியான சிகிச்சை எடுக்காவிட்டால் புற்றுநோயாக மாறும் அபாயமும் உள்ளது எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த கல்லீரலை பாதுகாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த கல்லீரல் அலர்ச்சி தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த தினத்தில் கல்லீரல் முக்கியத்துவம் குறித்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் கல்லீரல் நிபுணர் ஜோயி மோன் நம்மிடம் தெரிவிக்கையில் ஹெப்படைட்டிஸ் வந்துட்டு கல்லீரல் வந்துட்டு சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம் ஒன்னு வந்து கிருமினால பாதிக்கிறது இன்னொன்னு கிருமி கிருமினால பாதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அஞ்சு டைப்பு ஒன்று வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ பி சி டி அண்ட் இ கிருமி எல்லா பாதிப்பு வந்துட்டு குடிப்பழக்கங்கள் மாத்திரை மருந்துகள் மற்றும் மற்ற விதமான கல்லீரல் பிரச்சனைகள் ஆ இது மெயினாக காரணம் வந்து இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றது வெளியே வந்து அன்ஹைஜினிக் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஹெப்படைட்டிஸ் வருது அதாவது ஹெப்படைட்டிஸ்னு உள்ளது வந்துட்டு லிவரோட ஃபங்க்ஷன் பாதிக்கிறது பேர் தான் ஹெப்படைட்டிஸ் ஃபேட்டி லிவர்னு உள்ளது பார்த்திங்கன்னா லிவரோட ஸ்ட ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு மேலே கொழுப்பு படிக்கும் பார்த்திங்கனா இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு லிவரோட ஸ்ட்ரக்சரு இது லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் லிவர் சரிங்களா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஸ்மூத்தாக இருக்குது இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒயிட் ஒயிட்டாக ட்ராப்ஸ் இது மாதிரி வந்துட்டு கொழுப்பு வந்துட்டு லிவருக்கு மேலே வந்துட்டு பதிவு செய்யும் ஸோ இது பேர் தான் வந்துட்டு ஃபேட்டி லிவர் இதோட ஃபைனல் ஸ்டேஜ் பேர் தான் வந்துட்டு சிரோசின்னு சொல்லுவோம் இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே குணப்படுத்த முடியாது லிவர் டிரான்ஸ்பிளாண்ட்டு தான் பண்ணணும் முடியும் ஸோ இந்த ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ்லலாம் நம்ம வந்துட்டு குணப்படுத்த முடியும் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலை டுவெண்ட்டி வந்து வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே கொண்டாடுறோம் இதோட மெயின் தீம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைம் ஃபார் ஆக்ஷன் அதாவது அப்படின்னா வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஹெப்படைட்டிஸில் ப்ரிவென்ட் பண்ணணும் மெயினாக வந்து ப்ரிவென்ஷன் உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலு ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு முக்கியமாக வந்து தடுப்பூசி இருக்குது ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் பிக்கு இது வந்து தடுப்பூசி வந்துட்டு அடல்ட்ஸும் குழந்தைகளும் போட்டுக்கிட்டு நம்ம ஹெப்படைட்டிஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் இதை தவிர்க்க நாம் உண்ணும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் மது புகைப்பிடித்தல் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஆதலால் உடல் நலனை பாதுகாத்து நூறாண்டு வாழ்வோம் உலக எப்படைடிஸ் தினமான இன்று கல்லீரலில் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் டாக்டர் ஜோய் மோன் இதைத் தொடர்ந்து நாம் அனைவரும் ஆரோக்கியமான உடலை காப்பதற்கு தொடங்குவோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியனுடன் செய்தியாளர் தேவதர்ஷன் நிர்மல்